தத்துவ விஞ்ஞானம் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கங்கள். வாஸ்து நம்ம தோஸ்து நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, வீட்டுக்கு வெளியில் காலி இடங்களில் வைக்கக்கூடிய மரம் செடி கொடி வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாகவே தாய்மார்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஆர்வம் என்னென்னா, தங்கள் வீட்டை சுற்றி நிறைய செடி கொடியெல்லாம் இருக்கணும், இயற்கையாக இருக்கணும், பசுமையாக இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சில தாய்மார்கள் என்ன பண்ணுறாங்க, மொட்டை மாடிகளில் கூட கொண்டு போயிட்டு தொட்டி வகை செடிகளை வைக்கிறாங்க. இன்னும் சில தாய்மார்கள் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு காய்கறி தோட்டமே அமைக்கிறாங்க. வீட்டுக்கு வெளிப்பக்கத்தில் காய்கறி தோட்டங்கள் அமைக்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம முக்கியமாக யோசிக்க வேண்டியது விஷயம் என்னென்னா, அந்த அளவுக்கு நமக்கு வீடு போக மீதி காலி இடம் கொண்ட பெரிய பரப்பளவு மனைகள் என்பது எல்லாருக்கும் வாய்க்கிறதில்ல. அது மிகுந்த பொருளாதாரத்தில் பணத்தில் ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பெரிய இடம் வெளியில் காலி இடமாக அமைகிறது. இப்போ வாஸ்து நம்ம தோஸ்துல என்ன நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா காலி இடங்களும் செடி கொடி மரங்களை வைப்பதற்கு ஏற்றது அல்ல. இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது வீட்டுக்கு உள்ளார நான் இந்த இடத்துல இதை வைக்காதீங்க, அந்த இடத்துல அதை வைக்காதீங்கன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன். இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலான்னு வழிகாட்டுதலும் தந்துக்கிட்டே வரேன். அதே மாதிரி தான் ஒரு காலி இடம், நம்ம வீட்டுக்கு வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய காலி இடத்துல நீங்கள் மரங்களை, இப்போ முதல்ல மரத்தை பார்க்கலாம், மரங்கள் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. என்ன மாதிரியான மரங்களை வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னை மரம் வைக்கலாம் சரிங்களா, நெல்லி மரம் வைக்கலாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம் வைக்கலாம். இது போல் மாமரம் கூட சில இடத்துல வைக்கிறாங்க, கொய்யா மரம் வைக்கிறாங்க. இந்த மாதிரி மர வகைகளை நீங்கள் வீட்டுக்கு வெளியில் வைக்கும்பொழுது அது உங்கள் வீட்டிற்கு மேற்கு பக்கமாக இருக்கிற மாதிரி வைக்கணும், அல்லது உங்கள் வீட்டிற்கு தெற்கு பக்கமாக இருக்கிற மாதிரி வைக்கணும். இது போன்ற பெரிய மர வகைகளை உங்கள் வீட்டிற்கு கிழக்கிலோ அல்லது உங்கள் வீட்டிற்கு வடக்கு திசையிலோ கண்டிப்பாக வைக்கக்கூடாது. அப்படி வச்சிருந்தா, நான் இப்போ சொல்கிற வார்த்தைக்காக என்னை மன்னிச்சிருங்க, அந்த மரங்களை அப்புறப்படுத்திடுங்க. இப்போது நல்ல வளர்ந்து வேர் ஊன்றிய மரங்களை கூட அப்படியே வேரோடு எடுத்து கொண்டு போய் வேறு இடத்துல வைக்கிற அந்த டெவலப்மெண்ட்டெல்லாம் வந்துருச்சு. அதனால் இப்போ உங்கள் வீட்டில் அது போன்ற நான் சொல்லக்கூடிய வடக்கு திசையிலோ கிழக்கு திசையிலோ அல்லது வடகிழக்கு பகுதியிலோ பெரிய மரங்கள் எதுமா இருக்குமே ஆனால், தயவுசெய்து அந்த மரங்களை அங்கிருந்து வேரோடு அகற்றி விடுங்கள். புரிஞ்சுதா? சரி, அப்போ இந்த கருத்துல நான் சொல்லும்போது உங்களுக்கு என்ன புரியுது, மரங்கள் வைக்கிறதா இருந்தால் நம்ம வீட்டிற்கு மேற்கு பகுதியில் வைக்கலாம், நம்ம வீட்டிற்கு தெற்கு பகுதியில் வைக்கலாம். மரங்களை ஒருபோதும் நம்ம வீட்டிற்கு வடக்கு பகுதியில் வைக்கக்கூடாது, கிழக்கு பகுதியில் வைக்கக்கூடாது, வடகிழக்கு பகுதியில் வைக்கவே கூடாது. சரியா? ரைட்டு. இப்போ அடுத்ததாக செடி வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டை சுற்றி என்னென்ன வகையான செடிகள் வைக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் மரங்கள் தான் மேற்க வைக்கலாம் தெற்க வைக்கலாம், நீங்கள் வடக்க வைக்கக்கூடாது கிழக்க வைக்கக்கூடாதுன்றீங்க, செடி வகைகளை வடக்கிலும் கிழக்கிலும் வைக்கலாமான்னா வைக்கலாம், ஆனால் அதற்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லைகள் உண்டு. என்ன, இப்போ மேற்கிலும் தெற்கிலும் மரங்களுக்கு ஊடாக நீங்கள் செடி கொடி வகைகள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஒரே ஒரு என்னென்னா, முருங்கை மரம் வைக்கக்கூடாது, நாவல் மரம் வைக்கக்கூடாது, முள் செடி வகைகள் எதையும் வைக்கக்கூடாது. சில வீடுகளில் கருவேப்பிலை மரம் வைக்கிறாங்க, கருவேப்பிலை மரம் வைத்தால் அந்த கருவேப்பிலை மரத்திலிருந்து கருவேப்பிலையை அந்த வீட்டிற்கு உரியவங்க மட்டுமே பறிக்கணும். வேற யாராவது வர்றவங்க எல்லாம் ரெண்டு கருவேப்பிலை பறிச்சுக்கிறேன்னு சொல்லி பறிச்சுக்க விட்டிங்கன்னா, அந்த கருவேப்பிலையை அது போன்ற வேறு மற்ற மனிதர்கள் பறிக்கும்போது அது வந்து கருகி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் முருங்கை மரம் ஏன் சார் வளர்க்கக்கூடாதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. முருங்கை மரம் ரொம்ப ரொம்ப சாஃப்டான தன்மை கொண்டது, அதனால் குழந்தைங்க மரம்னாலே ஏறி விளையாடும். அப்படி ஏறி விளையாடும் போது அது டபக்குன்னு முறிஞ்சு விழுந்ததுன்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு அடிபடுங்கிறதுனால முருங்கை மரம் வேண்டான்றோம். ரெண்டாவது, அந்த முருங்கை மரத்தில் அந்த முசுக்கொட்டை பூச்சின்னு சொல்லி ஒரு பூச்சி ஒன்று இருக்கும், அந்த பூச்சி நம்ம உடம்பில் ஒரு இதுனாலும் நமக்கு அலர்ஜி போன்ற தன்மைகள், ஸ்கின் அலர்ஜி வரும், அதனால் அது வேண்டாம்னு சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு முருங்கைக்காய் வேணும்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற காய்கறி கடையிலேருந்து வாங்கிக்கிடலாம். சரி, அதே போல் முள் உள்ள மரங்கள்னா எதை எதை சமயம் சொல்கிறீங்க அப்படின்னா, எலுமிச்சை மரம் இருக்கு இல்லையா அது முள் மரம், நார்த்தங்காய் மரம், இது போன்ற வகைகள் எல்லாம் வந்து முள்ளுள்ள செடிகள் வகைகளை வைக்காதீங்க. கண்டிப்பாக
கள்ளி செடி வைக்கக்கூடாது. கள்ளி செடியை எந்த வீட்டுக்கு உள்ளேயும் சரி வெளியவும் சரி எந்த இடத்துலையும் கள்ளி செடி வளர்க்கக்கூடாது, எருக்கஞ்செடி வைக்கக்கூடாது. அப்புறம் சில பேர் கேட்குறாங்க, வெள்ளரிக்கை வந்து நான் வைக்கலாமா? நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க தென்மேற்கில் வைக்கலாமான்னு. வெள்ளரிக்கை நீங்கள் வைத்தீங்கன்னா அதுக்கு பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். பராமரிப்பு சரியாக பண்ணலன்னா அந்த வெள்ளரிக்கை செடி பட்டு போயிடும். அதனால் வெள்ளரிக்கை வைக்கலாம் தென்மேற்கில், ஆனால் அப்படி வைக்கும்போது கவனமாக வச்சு பராமரிக்கணும், சரியா? மற்றபடி வீட்டுக்கு வெளியில் என்னென்ன வைக்கலாம்? சோற்று கற்றாழை என்று சொல்லக்கூடியது வைக்கலாம். அடுத்ததாக கற்பூரவல்லி செடி வளர்க்கலாம், தும்பை செடி வளர்க்கலாம், துளசி செடி வளர்க்கலாம், தொட்டாச்சி நீங்கி வளர்க்கலாம், வெற்றிலை செடி வைக்கலாம், ரோஜா செடிகள் வைக்கலாம். ரோஜா செடியிலேயும் முள் இருக்குங்களே அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அந்த முள் அத்தனை கடுமையானதல்ல, அதனால் மலர் செடிகளான அது வைக்கலாம். இப்போது இந்த வடக்கு திசையில் வைக்கலான்னு சொன்னீங்களேன்னா உடனே வடக்கில் வடகிழக்கு வரைக்கும் வைக்காமல் அந்த வடக்கின் மையத்தோடு செடி வகைகளை நிறுத்திடணும். அதே போல் கிழக்கு திசையில் வைக்கும்போது கிழக்குலேருந்து வடகிழக்கு வரைக்கும் செடி கொடிகளை வச்சுக்கிட்டு வராமல் அந்த கிழக்கின் மையத்தோடு நிறுத்திக்கலாம். அப்போ தென்கிழக்கில் வைக்கலாம், அதே போல் வடக்கில் வைக்கும்போது வடமேற்கில் வைக்கலாம். எந்த ஒரு செடி கொடி வகைகளும் புல் பூண்டு வகைகளும் கூட உங்கள் மனையின் வெளிப்பகுதியில் ஈசான மூலையில் வைக்கக்கூடாது. அப்புறம் நிறைய பேர் நான் பார்க்குறேன், போர் போடுறீங்க, அந்த போருக்கு மேலேயே ஒரு ஈசானியத்தில் போர் போடுறீங்க, சரி, ஈசானியத்தில் போர் போட்டு அதுக்கு மேலே ஒரு ரூம் கட்டி அதுக்கு மேலே ஒரு ஸ்லாப் எல்லாம் போட்டு வைக்கிறீங்க, கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஈசானியத்தில் நீங்கள் போர் போடும்போது அந்த போருக்கு மேலே போர் ரூம் அமைக்கக்கூடாது. அப்போ அந்த மோட்டரை எப்படி சாமி நாங்கள் பாதுகாக்கிறதுனா, உங்கள் காம்பவுண்ட் வாலே ரெண்டு எல்லாங்கள் மாதிரி பேக் பண்ணிவிட்டு அது மேலே மோட்டரை தூக்கி வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ரேக்கெட் மாதிரி ஒரு தொப்பி விற்கும். நீங்கள் ஹார்ட்வேர்ஸ் கடைக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த கால்வனைஸ் அயரன் ஜிஐயில் வந்து அந்த கேப் மாதிரி கிடைக்கும், அது ஒன்று வாங்கி போட்டு விட்டு ஒரு வேணும்னா உங்களுக்கு ஒரு சங்கிலி போட்டு ஒரு பூட்டு போட்டுக்கோங்க பாதுகாப்புக்காக. கண்டிப்பாக ஈசானியத்தில் ஏன் எதுக்காக போரை பற்றி சொல்கிறீங்கன்னா, போரோ கிணறோ அந்த தண்ணியை தான் ஊற்றி நான் மரம் செடி வகையில் பாதுகாக்கணும். அப்புறம் முக்கியமான விஷயம், தொடர்ந்து நீங்கள் வைக்கக்கூடிய மரம் செடி கொடி வகைகளுக்கு தொடர்ந்து தண்ணீர் பாய்ச்சுங்கள். மல்லிக்கொடி வைக்கலாம், மல்லிக்கொடிக்கு எந்த தீட்டும் இல்லை. ஆனால் மல்லிக்கொடியை வீட்டு வாசலுக்கு நேராக ஆர்ச்சி வடிவில் பந்தலிட்டு படர விடக்கூடாது, அது தனியாக இருக்கணும், சரியா? உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு வாஸ்து வல்லுநர் ஆர். ரவிக்குமார். வாஸ்துவின் துணையுடன் வாழ்க வளமுடன்.